ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம தக்காளி சதா எப்படி பிரியாணி ஸ்டைலை செய்ய போகிறோங்கிறது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் அஞ்சாறு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது புதினா கொத்தமல்லி பட்டை லவங்கு ஏலக்காய் தயிர் எலுமிச்சப்படும் ஒரு பாத்திரத்தில் என்ன காய் வச்சுக்கோங்க பட்டை லவங்கு ஏலக்காயை சேர்த்துக்கோங்க அதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறம்மா உங்கள் உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் நீங்கள் இது உடனே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நான்வெஜ் இல்லையேன்னு ஃபீல் பண்ண வேணாம் இதுவே வந்து பிரியாணி ஸ்டைலில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இதை போட்ட உடனே ஒரு புதுசாக ஒரு வாசனை வரும் அந்த புதினா ஃப்ளேவர்ஸ் நல்லா வரும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் இது நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை அடிக்கடி பசங்க கேட்பாங்க இது ஹெல்த்தியானது கூட ஏன்னா தக்காளியில் லைகோபின் இருக்குது ஸோ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாகவே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இது யாருமே தக்காளி சாதம்னே சொல்ல மாட்டாங்க பிரியாணி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது இதை நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிட்டேன் அது உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ் ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் இப்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு இப்போது ரெண்டரை ரெண்டரை கிளாஸ் நான் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன் நான் இதை நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கோங்க தயிரும் லெமனும் சேர்த்துக்கலாம் நான் லெமன் சேர்த்துட்டேன் இப்போ தயிர் ஒரு அரி ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி வச்சுக்கோங்க இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி மூடிடுங்க இப்போ ஒரு கலக்கிட்டீங்கன்னா அது தயிரும் லெமனும் நல்லா சேர்ந்துரும் அது கூடவே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக உதிர உதிர வந்திருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் தக்காளி சாதனே சொல்ல முடியாது பிரியாணின்னு தான் சொல்லுவீங்க அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் தம்முல வைக்க போறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்